இனிய பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, இணையதள வலையதள அன்பர்களே, இன்னொரு தொற்று மன்னிக்கணும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அடுத்து வந்து எங்கள் அண்ணன் லியோனி அண்ணன் பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் நான் பேசினா ஒன்றுமே நிற்காது, அதனால தான் நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். முதல்ல வந்து இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்து என்னுடைய தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் இல்லைன்னா இன்றைக்கி மறுபடியும் எனக்கு வாழ்க்கை கிடச்சிருக்காது. அது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. அவர் என்னை நம்பி இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லைங்கிறதெல்லாம் மீறி வந்து ஒரு அருமையான படம் எனக்கு நம்பி கொடுத்தாரு. எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் அதை ஃப்ரீ எடுக்க விட்டார். நான் கேட்ட ஆப்ளிகேஷனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மரியா ரவிமரியா நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு புதுமுக நாயகன், ஏஷியாவது முதல் தலைவர் அப்படி பண்ணியிருக்காங்க. அவர் கூட நடித்தவங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த அண்ணா இருக்கட்டும், என் நண்பன் ஸ்டான்லி, அதைத் தொடர்ந்து கேபிள் சங்கர், இனிய நண்பன் சுப்பிரமணிய சிவா, சுபா பாண்டியன், தர்ஷினி, அனுராதா, இப்படி நிறைய பேர் நான் மேக்ஸிமம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர்ஸ் அண்ட் வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, ஒன்று வந்து என் கேமராமேன் சீனு, சீனாவுக்கப்புறம் என்னுடைய எடிட்டர் ராஜா, அதுக்கப்புறம் என்னுடைய இசையமைப்பாளர் மூச்சா மாதிரி நின்று அந்த பையன் நரேன் பாலகுமார், அர்ப்பணிப்பை வந்து அதிகமாக கொடுத்துருக்கான். நீங்கள் படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சமீப காலங்களில் தமிழ் திரைப்படங்களில் நம்ம பார்க்கலையேங்கிற ஒரு வியப்பை ஏற்படுத்தும். ஆங்கில பட பாணியில் இருந்தால் கூட ஆனால் முழுக்க முழுக்க ஒரு இண்டியனைஸ்டு மியூசிக் தான் பண்ணியிருக்காரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லபடியாக வந்துச்சு, எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எவ்வளவோ தவிச்சு பார்த்தோம், நிறைய இடத்துக்கு போனோம், பெருசாக எங்களுக்கு கை கொடுக்கல. எங்கள் நேரமா இல்லை அவங்க நேரமான்னு தெரியல. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அண்ணன் பிடி செல்வகுமார், இந்த இடத்துல வந்து நான் அவருடைய பாதம் தொட்டு வணங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா நினைக்க இது படம் வருமா என்னன்னு தெரில. ரெண்டு வருஷமாக உட்காந்துருப்பான் ரவிமரியன் சொன்ன மாதிரி. இயக்குனர்கள்லாம் பார்த்துட்டாங்க எனக்கு, பார்த்த உடனே அவங்ககிட்ட ஒரு பைட்ஸ் எடுத்தது மார்க் அப்படின்லாம் இல்லை. படம் வந்து வெளிவர எப்பன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஓகே, அந்த நாள் வந்துச்சு. நேற்று முந்தா நாள் உட்காந்து பேசி நைட்டு டிசைட் பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், உடனே ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டோம். ஆமாம், எமர்ஜென்சி அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகணும். அந்த சமயத்தில் எனக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டு, இந்த சமயத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த லேபில். நானும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன், யாரை கூப்பிட்றது என்னன்னு ஒரே குழப்பம். நான் வந்து யோசித்த என்னுடைய நானே பேசினேன் அண்ணன், அண்ணா நான் ஏதாவது கூப்பிட்டுமாண்ணா, ஐயோ அண்ணா கூப்பிடுங்க அண்ணன். அப்படி தான் நான் வந்து விரும்பினேன். முதல்ல பாண்டே அவர்களை நான் அழைத்தேன். அதுக்கு என்ன காரணம்னா, பாண்டே வந்து அவரோட நான் பணிபுரிந்த நாட்களை விட அவருடைய குடும்ப நண்பனாக அவரோட பயணித்த நாட்கள் ரொம்ப அதிகம். நாங்கள் எங்கே இருந்தாலும் தீபாவளி ஆனால் அவர் வீட்டில் போய் நினைப்பேன். அதே மாதிரி நான் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் அவர் தான் கேட்பேன். என்னை வந்து தந்தி டிவியில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஃப்ரீடம் கொடுத்து என்னை வளர்த்து விட்டார். அது உண்மை. அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்னுடைய படங்களில், இந்த படத்தில் வந்து அங்கங்கே பிரதிபலிச்சிருக்கேன். அது பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். அண்ணன் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நாஞ்சில் சம்பத் அண்ணன் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பட்டிமன்றத்தில் மோதினது உண்மை. புறம்பான கருத்துக்களை சொல்லலை, சரியான கருத்துக்கள் சொன்னேன். அதை அவரு வந்து ஆர்கியூ பண்ணி எதிர்த்தார். குணசேகரன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம் பண்ணி வச்சார். அப்புறம் அவருடைய எண்ணெயை வாங்கிட்டேன். நான் யோசித்தேன், அவர் மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர், அவர் இப்போ திரைத்துறையில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு, அதுக்கான கேரக்டர்ஸ் இல்லை, அதனால் அவரை கூப்பிட்டேன். அவரும் வந்து எந்த மறுப்பும் சொல்லாமல் அண்ணன் பாண்டியன்னா வந்து உன விடுங்க சாமி நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நாஞ்சில் அண்ணன் ஒரு வார்த்தை பேசுகிறப்போ சிம்பிள், அவருடைய சிம்பிளிசிட்டி பற்றி பாண்டியன்னா சொன்னார். என்னென்னா இப்போ நான் கேட்குறேன், பிடி செலவு மாட்டேன், அண்ணன் அவங்கள பிக்கப் பண்ணுறீங்களா? அப்போ என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, தம்பி நான் இருக்க அந்த சந்துக்குள்ளே கார்லாம் வராது, நான் வந்து இந்த மாதிரி கேஷினா ஹோட்டலுக்கு பின்னால் ஒரு சின்ன ஹோட்டல்லாம் தங்கியிருக்கேன், நீங்கள் வந்துருங்க நான் வந்துடுறேன், நானே வந்து நடந்து வந்து காரி அறிக்கிறேன். ஒரு பப்ளிக் ஃபிகர், பொலிட்டிக்கல் எவ்வளோ பெரிய விஷயங்களை கடந்து வந்தவர், ஒரு நல்ல பேச்சாளர். அப்படி ஒரு சிம்பிள். இப்போ வந்த கூட பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு இந்த ஜோல்னா பை, அதை தவிர அவர்கிட்ட சுற்றி எதுவுமே இல்லை, ஏதாவது புத்தகம் வச்சுருப்பார். இப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அருமையான அரசியல்வாதி. ஆனால் இன்றைக்கி அவர் பேச்சாளராகவும் நடிகராகவும் வந்திருக்காரு. உங்களுடைய ஆதரவோடு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்கணும்னு உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன். அவருடைய வருகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து அண்ணன் லியோனி அண்ணன், இவரையும் நான் வந்து சமீபத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் சந்தித்தேன். எனக்கு ஏன் இவரை கூப்பிட்டுருக்கு, எல்லாருக்கும் இவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு எப்பயுமே. இவர் மாதிரி ஒரு மனிதத்தை நம்ம எப்படா நெருங்கிறது அப்படிங்கிற காலங்களெல்லாம் நான் காத்திருந்த காலங்கள்லாம் போய் ஒரு கட்டம் எனக்கு கணிந்தது. என் நண்பன் நாகரத்னம், கலைஞர் டிவி நாகரத்னம் என்னை அழைத்தாரு, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. அதுக்காக நான் போனேன். ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி போய் லியோனி என்னோட பேசினேன். அவர் அப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல, அப்படி கேட்டுகிட்டே இருந்தார், சைலண்டாக சிரிச்சார். ஓ அப்படியே இது நல்லா இருக்கா, ஓகே ஓகே நீ பேசு தம்பி, அவ்வளோதான். வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்தனா அவர் எனக்கு கொடுத்த அந்த இன்ட்ரோடக்ஷனை நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டினேன். அப்படி
அது எப்படின்னா அந்த டவுன் பே எடுத்துன்னு அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு சரவண சுப்பியாங்கிறவர். நான் புதுசா இப்ப அவருக்கு தெரியல அப்படி சொன்னாருங்க அறிமுகத்துல. எனக்கு அப்படியே ஒரு இப்படி சொல்ல அப்படியே ஒரு எமோஷனல் வந்துச்சு அந்த இடத்துல. அப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன வந்து அவ்வளவு அப்ளாஸ் பண்ணாரு. நான் அவர்கிட்ட போய் பிளஸிங் வாங்கினேன். அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ சிறந்த சிந்தனையாளனப்பா, உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், உனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கு, இன்னொரு சிட்டிசன் கொடு அப்படின்னாரு. நான் கண்டிப்பா பண்றேன் வந்துட்டேன். இந்த ஸ்டேஜ்ல அவரு, நான் ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன் அண்ணா, நேற்று நடந்தது அப்படியே சொல்லிடுறேன். காலையில நம்ம சிஎம்மோட அண்ணன் வந்து இந்த கத்திப்பரா ஜங்ஷன் ஃபங்க்ஷன்ல அதுல இருக்க அந்த இடத்துல நான் ஃபோன் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட் பாலா அண்ணன் இங்கே தான் இருக்கோம், நான் பேசுறேன், என்ன சூழ்நிலை இருக்கும், யார் சரவண சுப்பிரா அண்ணா சொல்லுவேண்ணா, நான் அண்ணன்ட்ட பேசுவோம், சிஎம்மோட இருக்காரு, நான் இருங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறேன். என்னப்பா சொல்லுப்பாரு, அவர் என்ன நினச்சி கேட்டார்னு தெரியல, ஏதோ ஆபத்தா எங்க பிள்ளை ஏதாவது மாட்டேங்குது, ஏதோ அந்த பச்சாதாபம். அப்ப நான் சொன்னேன், இல்லைண்ணா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு, நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்க ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரி சிஎம்மோட ஃபங்க்ஷன்ல இருக்க, நான் வெளில வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு. அப்புறம் நான் பிடிஎன் கிட்ட சொன்னேன், நான் பேசித்தான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 to 10 minutes இருக்கும் பாலாண்ணா பேசி பேசுறாரு. ரியலி சார், அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி சார், என்ன போஸ்டிங்ல நிற்கிற எவ்வளவு பெரிய மனிதர். ஒரே வார்த்தை சார், என்னப்பா செய்யணும்னா, எனக்கு வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு டீசர் ரிலீஸ், நீங்க வந்து என்ன ஹானர் பண்ணா எனக்கு பெருமையா இருக்கும்னு. வரப்பா, எத்தனை மணிக்கு வரணும் நாளைக்கு? ஒரு 1 hour விட்டுருவியா, அதிகபட்சம் 1.5 hours நான் வந்துடுறேன்ப்பா. லொக்கேஷன் நான் நீங்க தெரியும், பிரசாத்ல தானே எனக்கு தெரியும், நீங்க வேணா அனுப்புங்க, நான் வந்துடுறேன், நீங்க இதை பத்தி ஒரி பண்ணுவோம், நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க. இப்படி சொல்லிட்டு வந்த அண்ணனுடைய அந்த எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இந்த பணிவெல்லாம் தெரியல. ரொம்ப நன்றி அண்ணா, இந்த இடத்துல வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இதை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிற என்னுடைய பேச்சாளர்கள், எங்க அப்பா எஸ்எஸ்சி அவர்கள், என் சகோதரன் ரவி மரியா, என் நண்பன் எங்க அண்ணன் பேரரசு அண்ணன், இப்படி என்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள், அவர் சொன்ன மாதிரி அந்த நட்பு வட்டாரம் தான் என்னை இன்னைய வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. என் நண்பன் ஸ்டான்லி வெரி குட் கேரக்டர். அவர் வந்து நான் கூப்பிட்டப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சற்று உடல்நிலை சரியில்லைன்னா கூட வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு காப்பா. அவருக்கும் எனக்கு நன்றி. மிஸ்டர் கேபிள் சங்கர் அவரையும் தெரிஞ்சிருக்கும், அவரும் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ரிவ்யூவர், என்ன எதுன்னு கேட்காம வந்து என்ன சொல்கிறோம் கூட தெரியாமல், ஏன்னா அவ்வளோ பரபரப்பாக ஷூட் போயிட்டு இருந்துச்சு, சீக்கிரம் முடிக்கணும் முடிக்கணும் வந்து நடித்தார். அடுத்து சுபா ப்ளீஸ் ஸ்டாண்டப், தக்ஷினி ஸ்டாண்டப், தேன்மொழி ஸ்டாண்டப், இவங்க முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க சுபா அப்படிங்கிறவங்க இந்த படத்தில் வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லனிக் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் வரும் அப்படி நான் நம்புகிறேன். இவங்க என்னால் அறிமுகப்படுத்தப்படுற ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற பெருமை எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் தர்ஷினி, அவருடைய போர்ஷன் நிறைய எடுத்தோம், ஆனால் கொஞ்சம் தான் வந்திருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. தேன்மொழி ஊடக, அவங்களும் ஊடகத்தில் இருந்தவங்க தான், ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் எனக்கு நன்றி. உட்காருமா ப்ளீஸ். இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னுடைய கேமராமேன், என்னுடைய எடிட்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், அப்புறம் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர், எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன படம் தான் அது. அதை எவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்க முடியுங்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணோம். ப்ரொடியூசர் வந்து ஆஃபீஸ்க்கே வரமாட்டார், ஆஃபீஸ் கொடுத்துட்டார், நீங்கள் நினச்சதை எடுங்க சார்ன்ட்டார். ஆனால் பட்ஜெட் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் அமைஞ்சது ஐயா வைரமுத்து அவர்கள், அவர் தான் அந்த படத்துக்கான முழு பாடல்களை எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த படத்தை என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அற்புதமான பாடல் வரிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இன்னும் 2 பாடல்கள் இருக்குது, அப்படியே இதயத்தை உருக்கிடும். அந்த காதல் காட்சி வர்ற அந்த காட்சியாக இருக்கட்டும், இல்லை அப்பனுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பாடலை வந்து கொடுத்து என்னை வந்து ஊக்குவிச்சார். அவருக்கு இந்த இடத்துல என்னோடய நன்றி. இந்த மாலை நேரத்தில் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட் இப்போ தான் முடிஞ்சது பார்த்தேன், பேச்சுலர் அந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு, அதை தொடர்ந்து வந்திருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்களுக்காக இந்த நேரத்தை கொடுத்துட்ருக்க உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து நான் இப்போ இடையில வந்து வைரமுத்து சாருக்காக இந்த நாற்படு தேரல் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று பண்ணேன். நம்ம ஹீரோவுடைய பையன் தான் பண்ண வேண்டியது, அவர் எக்ஸாம்னால போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக மிஸ்டர் முரளி அப்படின்னு இந்த பையன் பண்ணார், அந்த ரவிநாத் தேவ் வந்தாங்க, அவங்க பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, பாடல் சிறப்பாக வந்திருக்கு. அதுக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் வர்றப்ப நன்றி. பேசுகிறோம் ஓகே. அந்த இவங்க ட்வின்ஸ் மிஸ்டர் அருண் அண்ட் அரவிந்த், இவங்க நமக்கு ஃப்யூச்சரில் ஃபிலிம்லாம் கூட நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிலிமில் இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் நினைக்கிறேன், மீடியா சைடில் வந்து அவங்க நல்லா வெல் டுவாக இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஈவென்ட் கண்டென்ட்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஃப்யூச்சரில் இந்த ஸ்டேஜின் மூலமாக வெளில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து மிக உறுதுணையாக இருந்த எங்களுடைய பிஆர்ஓக்கள், முக்கியமாக வந்து எங்கள் பாபு அண்ணன், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இன்னைய வரைக்கும் ஷூட்டிங் நடந்தாலும் சரி ரெக்கார்டிங் நடந்தாலும் சரி அங்கே வந்து நின்றுடுவார். அதே மாதிரி இடையில வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்த விஜய் முரளி அண்ணன், அவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து போனார், அவருடைய உதவி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவி. ஆனால் பாபு அண்ணனுடைய உதவி வந்து அளப்பரியது.
அவரோட வந்து பி டி செல்வகுமாரனை போய் அவர் அசோசியேட் பண்ணி ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக கூட நிறுத்திட்டாங்க. படம் வரப்போகுது, படத்தை பாருங்கள், நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்க, நான் ரெண்டு மூணு சாங் போடலான்றது நான் தான் நிறுத்தணும், எல்லாம் வேணாம் தேட்டரில் வந்து பார்க்கட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. டூ ஓவர்ஸ் ஃபிலிம்ஸு, ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் இருக்கும். பார்த்துட்டு உங்கள் விலை மதிப்பில்லாத விமர்சனத்தை கொடுத்து என்னை மறுபடியும் கைத்தி கொடுங்க, உங்கள் முன்னாடி நிற்கிறேன், வெற்றி பெற்றால் நல்ல படங்கள் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.